Hi, Simplicity viewers. I would like to first compliment the Simplicity crew for the wonderful service they have been doing in Coimbatore. And in the program, எல்லா மகளிருக்கும் உலக மகளிர் தின விழா நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மார்ச் 8th ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நிறைய விழா கொண்டாடுறோம், நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறோம், நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் கொடுக்குறோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த இந்த ஒரு சோஷியல் சேஞ்ச், பெண்களுக்கான அந்த மாற்றம் வந்து நிஜமாகவே வந்திருக்கா அப்படின்னு நாம் நம்மக்கிட்டேயே கேட்டுட்டோம் அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக எல்லா பெண்ணும் வந்து கொடுக்குற ஒரு ஆன்சர் வந்து நோ அப்படிங்கிறது தான். இப்போது இந்த சமுதாயத்தில் நிறைய பெண்கள் நிறைய சாதனையாளர்களாக இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய வேலையில் இருக்காங்க, எத்தனையோ செய்ய முடியாத அரிய பல செயல்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்தில். பட் ஒரு நாட்டில் சராசரி பெண்களுடைய டெவலப்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 80% இருந்தால் மாத்திரம்தான் அந்த நாடு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் வந்து உலக மகளிர் தின விழாவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தீம் என்ன அப்படின்னாக்கா, பி போல்டு ஃபார் சேஞ்ச். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் வந்து மாற்றத்துக்கான ஒரு தைரியத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அது. ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ இல்லை, வி ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், சமம் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியில் உங்களால் என்ன முடியும் அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, யூ யோர் செல்ஃப் வில் பிகம் அ பிக் ரோல் மாடல். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ விமென், வெதர் எஜுகேட்டட், நாட் எஜுகேட்டட், வெதர் இன் சர்வீஸ், நாட் இன் சர்வீஸ், வெதர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் விமென், யாராக இருந்தாலுமே இந்த ஒரு சின்ன கருத்தை வந்து நம்ம மனசில் வச்சுட்டோம்னாக்கா, ஆல் ஆஃப் யூ தி பெஸ்ட் விமென் இன் திஸ் வேர்ல்டு. இது பெண்கள் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த மெசேஜ் சொல்கிறேன். அது செலிப்ரேட் எவ்ரி கேர்ள் சைல்டு, சேவ் எவ்ரி கேர்ள் சைல்டு, எஜுகேட் எவ்ரி கேர்ள் சைல்டு, கிவ் தி அவேர்னஸ் ஃபார் எவ்ரி கேர்ள் சைல்டு, கிவ் ஈக்குவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிவ் தெம் தி சப்போர்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கிவ் தெம் த சேஃப்டி டு பி த விமன் தே வாண்ட் டு பி. ஏன்னா என்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த சேஃப்டி, அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு முழுமையான சுதந்திரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாடோட ஒரு ஸ்டேட்டஸை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற அந்த விமனோட ஸ்டேட்டஸை வச்சு தான். எந்த சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னாலுக்கும் யூ ஹாவ் டு பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி. ஸோ நாம் மாறாமல் நம்ம சொசைட்டி இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சொசைட்டி எனக்கு இது கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது விட, நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி லவ்லி விமென் ஹியர். மை ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் டு சிம்பிளிசிட்டி க்ரூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் வாட் எவர் ஐ ஹேட் இன் மை மைண்ட், டு ஷேர் மை வியூஸ் வித் தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.